மிக நீண்ட இவருடைய சரித்திரம் எங்கள் எல்லோருக்கும் தெரியும். எனவே கண்ணிமிகு சகோதரர்களே, நீண்ட சரித்திரம் கொண்டவங்க தான். எனவே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹதரத் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்ப மக்காவுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இவர்களுடைய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரையில வந்தவங்க தான் அல் அரபுல் முஸ்தபா என்று சொல்லக்கூடிய அந்த அரபு நாட்டுடைய மிகப்பெரிய கோத்திரம். அந்த கோத்திரத்திலிருந்து வந்தவங்க தான் ஹதரத்தே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டு வந்ததுக்கு பின்னால ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான்கு விடுத்த பலஸ்தீன்ல இருந்து மக்காவுக்கு பயணம் செய்யறாங்க. அந்த மக்காவுக்கு பயணம் செய்யக்கூடிய முதலாவது பயணம், எப்ப அந்த கனவு கண்டாங்களோ அந்த கனவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி சென்ற முதலாவது பயணம். இரண்டாவது பயணம் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய அந்த திருமண வயது அடைந்ததுக்கு பின்னால மவாலி இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடியவருடைய மகளை, அதாவது அவருடைய மகளை திருமணம் முடித்து வைப்பதற்காக வேண்டி அவர் இரண்டாவது பயணம் செஞ்சாங்க. அந்த இரண்டாவது பயணம் செஞ்சுட்டு அதுக்கு பின்னால வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பாக்குறாங்க, மகனை பார்க்க போறாங்க. போன நேரத்துல ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீட்டுல இல்ல, மனைவி வீட்டுல இருக்கிறாங்க. கேக்குறாங்க, உங்களோட கணவன் எங்க? வெளியில போயிட்டு இருக்கிறார். எனவே மிக சுருக்கமாக சொல்லி காட்டுகிறேன். எனவே அந்த அதற்கு பின்னால இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீட்டுல இல்ல. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தகப்பன் மனைவிட்டு கேட்கிறாங்க, மருமகள்கிட்ட, உங்களோட மகன் எங்க? மகன் வீட்டுல இல்ல, வெளியே போயிருக்கிறார். உங்களோட வாழ்க்கை எப்படி போகுது? இப்ப குறை சொல்ல தொடங்குறார். என்ன செய்ய, சம்பாதிக்கிறார் தான். வாழ்க்கை மிக கஷ்டத்துல, நெருக்கடியில, ஏதோ ஒரு மாறி போகுது என்று ஒரு பதில். இந்த பதில் வந்ததுக்கு பின்னால மருமகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாமா சொல்லிட்டு போறார், ஏண்ட மகன் வந்தா சொல்லுங்க. ஐயோ ஐயர், அதாவது இந்த வீட்டு வாசப்படிய மாத்த சொல்லுங்கன்ட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே வெளியேறான். மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, மனைவிட்டு கேட்கறாங்க, யாராவது வீட்டுக்கு வந்தாங்களா? ஓ வந்தாங்க. யார் வந்த? இப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்தார். என்ன சார் சொன்னாராம்? ஓ, வீட்டு வாசப்படிய மாத்த சொன்னாங்க. விளக்கம் சொன்னாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், வீட்டு படிய மாத்த சொன்னது என்ன தெரியுமா? உனைய என் வாப்பா தலாக் சொல்ல சொல்லிட்டார். ஏ படைத்த ரப்பு, கணவன் வீட்டுல இல்ல, அவர்கள் மீது மக்காவுக்கு வராங்க. மக்கா கொண்டதுக்கு பின்னால எனவே முதலாவது மனிதர் தலாக் சொல்லப்பட்டாங்க. இரண்டாவது அதே கோத்திரத்திலிருந்து, யமன் கோத்திரத்திலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இஸ்மாயில் இரண்டாவது திருமணம் முடிக்கிறாங்க. வந்து கேட்கிறாங்க, இரண்டாவது மருமகன், மருமகன் வீட்டுல இருக்கிறாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுல இல்ல. கேட்கிறாங்க, எங்க மகன்? அவர் வெளியில போய் இருக்கிறார். உங்களோட வாழ்க்கை எப்படி போகுது? அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷமாக கிடைக்கக்கூடியதை வைத்துக் கொண்டு நாங்கள் எங்களோட வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த அல்லாஹ் தந்த ஞானத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாங்க. இப்ராஹிம் சொன்னாங்க, அந்த பெண்ணிடத்துல அந்த மகன் வந்தா சொல்லுங்க, இந்த வாசப்படி அப்படியே வச்சுக்கொள்ள சொல்லுங்கன்னு சொன்னாங்க. எனவே கண்ணுமிக்க சகோதரிகளே, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வராங்க. கேட்டாங்க, யாராவது வீட்டுக்கு வந்தாங்களா? வந்தாங்க. யாரு வந்து என்ன சொன்னாங்க? சொன்னாவது என்ன தெரியுமா? இந்த ஈக்கக்கூடிய வாசப்படிய அப்படியே வச்சுக்கொள்ள சொன்னாங்க. கண்ணுமிக்க சகோதரிகளே, இங்க என்ன தெரியாவதுண்டா? இந்த இரண்டாவது மனைவியில இருந்துதான் ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பன்னெண்டு குழந்தைகள். அந்த 12 குழந்தைகள்ல அல் அரபுல் முஸ்தபா என்ற வம்சம் அதிலிருந்து தான், அதனால் வம்சம் வருகிறது. அதிலிருந்து தான் ஹதரத்தே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றாங்க. ஈமான் உள்ள பெண்களிடத்திலிருந்து, தக்வா உள்ள பெண்களிடத்திலிருந்து, அந்த பெண்களுடைய தக்வாவையும் அந்த பெண்களுடைய அந்த வாழ்க்கையினுடைய அந்த அல்லாஹ் தந்த நியமத்தை பொருந்திக் கொள்றது கணவனுக்கு நம்பிக்கை நடக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறார்களே, இந்த பெண்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அல்லாஹ் இந்த பூமிக்கு மேல ஒரு நாளும் வீணாக்க மாட்டான். சத்தியமாக சொல்கிறோம், சரித்திரம் பேசுது, அல்லாஹ் நிம்மதியாக அவருடைய சந்ததியினர்களே, தலைமுறைகளை அல்லாஹ் நல்லா தான் வாழ வைப்பான், அல்லாஹ் வீணாக்க மாட்டான். அந்த தாய் அந்த கொடங்கோலன் மன்னனுக்கு முன்னாலே அல்லாஹ் பயந்து துஆ செய்தாங்க. அதே வம்சம் அதிலிருந்து வந்தாங்க. அதுக்கு பின்னால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இரண்டாவது மனைவி அந்த தக்வா, அந்த அல்லாஹ் தரக்கூடிய நியமத்தை அந்த நன்றி செலுத்தின இந்த தன்மையின் காரணமாக தான் இப்படிப்பட்ட பரம்பரையை அல்லாஹ் இந்த பூமிக்கு மேல உருவாக்கினார். கண்டிப்பாக சொல்றேன்.